Hi guys, ellarkum vanakkam. In the shopping vlog la nama little india la iruka Nallisilks அப்புறம் ஃபேரர் பார்க் சிட்டி ஸ்கொயர் மாலில் இருக்க டெக்கேத்லோனுக்கு தான் ஷாப்பிங் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேரர் பார்க்கை க்ராஸ் பண்ணி லிட்டில் இண்டியாவுக்கு போயிட்டு நல்லிசில்ஸில் சில்க் காட்டன் சாரீ வாங்குறதுக்காக போகிறோம். இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் நல்லிசில்ஸ் போகிறது. ஸோ நல்லிசில்ஸில் ஷாப்பிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்ஆர்டியில் திருப்பி ஃபேரர் பார்க் வந்து அங்கே சிட்டி ஸ்கொயர் மாலில் டெக்கேத்லோனில் ஷாப்பிங் பண்ணணும். ஸோ இதுதான் இப்போது பிளான். நாங்கள் கரெக்டாக லிட்டில் இண்டியாவில் இறங்குறோம். நல்ல மழை ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் மழை நின்னதுக்கப்புறமா நேராக நல்லிசில்ஸ் போனோம். சில்க் காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நிறையா இல்லை, அதனால் இங்கே டக்குன்னு சூஸ் பண்ணிவிட்டு உடனே மழை கொஞ்சம் நின்ன கேப்லேயே நேராக ஃபேரர் பார்க் சிட்டி ஸ்கொயர் மாலுக்கு போயிட்டோம். ஸோ ஃபைனலி இப்போ நாங்கள் சிட்டி ஸ்கொயர் மால் வந்தாச்சு. சிட்டி ஸ்கொயர் மாலில் செகண்ட் ஃப்ளோரில் டெக்கத்லோன் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. சரி, நான் அங்கே போய் பார்த்தோம். டிஷர்ட்ஸ் அப்புறம் நிறையா கேட்ஜெட்ஸ் இதெல்லாம் இருந்தது. எங்களுக்கு அங்கே வாங்குறதுக்கு எதுவும் செட் ஆகலை.
டெக்கத்லான் என்டர் ஆன உடனே கேம்பிங் டென்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ஒரு சூப்பர் ஃபீலிங்காக இருந்தது. அடுத்து உள்ளே போக போக ஸ்போர்ட்ஸ் வேர், ஜிம் எக்யூப்மெண்ட்ஸு, சைக்கிளிங் ஆசசரிஸ், ஸ்கேட்டிங் ஷூஸு, ஸ்கேட் போர்ட்ஸு, ஜர்கின்ஸு, ஹெல்மெட்டு, ராக்கெட்ஸ், இது எல்லாமே கம்ப்ளீட் ஸ்டாக்கப்பாக இருந்தது. ஸோ யார் போனாலுமே சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. நாங்கள் மெயினாக போனது ஸ்போர்ட்ஸ் வேரும் ஜர்கின் வாங்குறதுக்காக தான். ஸோ அதை வாங்கிட்டு ட்ரையல் பார்த்து முடிச்சுட்டு பில்லிங் பண்ணி முடிக்கிறதுக்கே எங்களுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ ஒரு வழியாக டெக்கத்லானில் ஷாப்பிங்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளியில் வந்தப்போ ஹஷ் பப்பீஸ் பார்த்தோம். ஸோ நாங்கள் டிஷர்ட் ஏற்கனவே வாங்க வேண்டிய ஒரு பிளான் இருந்தது. சரி, நாங்கள் போய் பார்த்தப்போ டிஸ்கவுண்ட்ஸ் இருந்தது, பிடிச்ச மாதிரி டிஷர்ட்ஸும் இருந்தது. ஸோ அதை வாங்கி முடிச்சுட்டு அங்கே ட்ரையல் பார்த்து முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஸோ டிஷர்ட்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு அதையும் ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு கிளம்பி போகிறப்ப ஜப்பான் ஹோம் பார்த்தோம். ஜப்பான் ஹோம்க்கு எதுக்கு போகணுன்னு எங்களுக்கே தெரியல. சரி, நமக்கு தேவைப்படுற பொருள் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு உள்ளே போய் பார்க்க போயிட்டு கடைசியில் ஒரே ஒரு பேண்டை வாங்கிட்டு வெளியில் வந்தாச்சு. ஸோ இப்போ ஒரு வழியாக ஷாப்பிங்கை முடித்தாச்சு. Thank you.
டின்னர் வந்து வெளியில் சாப்பிட்லான்னு ஏற்கனவே பிளான் பண்ணி தான் வந்திருந்தோம். அஞ்சப்பரில் சாப்பிட்லாமா எங்கே சாப்பிட்லான்னு டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வெளியில் வந்து பார்த்தா செம்ம மலை. தேக்ஷ்ணா வச்சுட்டு மலையில் எப்படி அலையிறது அப்படின்னு யோசிச்சுட்டு சரி ஃபைனலாக மாலிலே எங்கேயா சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தப்போ மெக்டி இருந்தது. சரின்னு மெக்டிக்கு போய் செம்ம பசியில் உட்காந்து பர்கரும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கோம். செம்ம கூட்டம், ஆர்டர் வருது வருது, அரை மணி நேரமாவது ஆர்டர் வந்த மாதிரியே தெரியல. கடைசியில் ஒரு 40 மினிட்ஸ் கழித்து எங்கள் ஆர்டர் வந்துச்சு. அதுக்கப்புறம் பர்கரை சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் போகிறப்ப மழை இல்லை. அதுக்கப்புறம் கேபை புக் பண்ணி ஒரு வழியாக வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் என்னென்ன ஷாப்பிங் பண்ணோன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். இவ்வளோ ஷாப்பிங் பண்ணுறோமே எதுக்குன்னு உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக டவுட் வந்திருக்கும். ஏன்னா நாங்கள் ஊருக்கு போகிறோம். இன்னும் கொஞ்ச நாளில் என் தம்பிக்கு கல்யாணம். ஸோ ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் ஊர் அருப்புக்கோட்டைக்கு போயிட்டு ஒரு 2 டேஸ் கழித்து மதுரைக்கு போயிடுவோம். மதுரையில் தான் என் தம்பியோட கல்யாணம். ஸோ மேரேஜ் முடிச்சுட்டு ஃபியூ டேஸ் ஊரில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் திருப்பி சிங்கப்பூர் வருவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த மாதிரி என்டர்டெய்னிங் வீடியோஸ்க்கு மறக்காமல் மாலினிஸ் ட்ரையாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.